Hello friends, in the Photoshop tutorial, we will use healing brush tools. The healing brush tool is shortcut key J. This is the first spot healing brush tool. You click on the options. This is the brush size adjust. Mode is normal. Content aware select. Sample all layers select. Now, in the healing brush tool, automatically pixels select. நீங்க ब्रश சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வெச்சிட்டு பாருங்க இந்த pimples remove பண்ணா இத விட கொஞ்சம் பெருசா ब्रश சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிங்கிள் கிளிக்ல நீங்க remove பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணா இங்க வந்து உங்களுக்கு remove ஆயிடும் நீங்க இந்த போட்டோ எஃபெக்ட் பண்ணாம பண்ணுனா நியூ லேயர் கிரியேட் பண்ணி கூட நீங்க பாருங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம் இந்த போட்டோவை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நியூ லேயர்ல இந்த மாதிரி ஆயிருக்கும் இந்த மாதிரி போட்டோல blemishes remove பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா healing brush tool இதல பாத்தீங்கன்னா இது spot healing brush tool மாதிரி அந்த pixels வந்து automatically select பண்ணாது நீங்க alt key press பண்ணிட்டு mouseல smooth இருக்கிற ஏரியால click பண்ணி நீங்களே sample layer select பண்ணிக்கணும் பாருங்க இங்க select பண்ணிட்டு இத வந்து நீங்க இங்க adjust பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க இப்படி அப்ளை பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் டூல் இங்க பாருங்க நான் வேற ஒரு இமேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேட்ச் டூல யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஏரியாவை அப்படியே ரிப்பேர் பண்ணனா இந்த பேட்ச் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் டூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Lasso tool मारिए, new selection, add selection, subtract selection, intersect with selection अलार के, इंगे patch वंदे normal content अवर के, निंगे normal select पनी कोंगे, इंगे वंदे source select पनी कोंगे, इपो, इन द lasso tool मारिए निंगे selection वंदे, पारंगे ना ये wrinkles असुती ना select पनी करे, द start पनी अंदे starting point ला कोण वंदे finish पन्नो இப்படி மூவ் பண்ணி கொடுங்க பாருங்க அந்த ரிங்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல்ல கிளிக் பண்ணி ஸ்மூத்தான ஏரியால கொண்டு வந்து விட்டுறணும் கண்ட்ரோல் பிளஸ் டி அமுத்துனீங்கனா உங்களுக்கு டி செலக்ட் ஆயிடும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கலாம் So, in the patch tool use பண்ணி பாருங்க நம்ம இந்த போட்டோல wrinkles எல்லாம் நம்ம remove பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு content aware mode tool வந்து வேற tutorial நம்ம பார்க்கலாம் red eye tool இப்போ அதுக்காக நான் ஒரு போட்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க red eye இருக்கிற போட்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க red eye tool select பண்ணிட்டு இந்த கண்ணை சுத்தி drag பண்ணுங்க பாருங்க இது ரிமூவ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம red eye வந்து ரிமூவ் பண்ண முடியும் சோ फ्रेंड्स இந்த போட்டோஷாப் டியூட்டோரியல்ல நம்ம ஹீலிங் பிரஷ் டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू फॉर वाचिंग